வணக்கம் மகளிர். பள்ளிகளுக்கு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 4 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல் அறிவிப்பு, தமிழ்நாடு முழுவதும் நடப்பு கல்வியாண்டில் பொது காலாண்டு தேர்வு இல்லை என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. செப்டம்பர் 30 தேதிக்குள் காலாண்டு தேர்வை நடத்தி முடிக்க மற்றும் தேர்வு பட்டியலை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை தயாரித்துக் கொள்ள தேர்வுத்துறை அனுமதியும் அளித்துள்ளது. இரண்டாவது, அரசு பள்ளிகளில் +1 மற்றும் +2 வகுப்பில் குறைவான மாணவர்கள் இருந்தால் அருகில் உள்ள வேறு பள்ளிக்கு மாற்ற பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் 30 குறைவான, ஊரக பள்ளிகளில் 15 குறைவான மாணவர்கள் இருந்தால் மாற்றலாம் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, தலைவர்களின் பிறந்தநாள் அன்று சத்துணவில் இனிப்பு பொங்கல் வழங்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணை அண்ணா, காமராஜர், MGR ஆகிய தலைவர்களின் பிறந்த நாட்களில் வழக்கமாக வழங்கப்படும் சத்துணவுக்கு பதிலாக கூடுதல் செலவினமின்றி சத்துணவு திட்டத்தில் பயன்பெறும் அனைத்து பயனாளிகளுக்கும் இனிப்பு பொங்கல் வழங்க வேண்டும் எனவும் ஆணையிட்டுள்ளது. கடைசியாக நான்காவது அறிவிப்பு, தமிழக பள்ளிகளில் 10, 11, 12 வகுப்புகளில் சனிக்கிழமைகளிலும் சிறப்பு வகுப்பு நடத்த அனுமதி வழங்கி பள்ளி கல்வித்துறை திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் வகுப்புகள் நடத்தக்கூடாது என அமைச்சர் அறிவித்த நிலையில் பள்ளி கல்வித்துறை திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. 10+1 மற்றும் +2 வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இருக்க தேர்வை எதிர்கொள்ளும் வகையிலும் தயார் செய்யும் வகையிலும் மேற்கண்ட வகுப்பு மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் மட்டும் பள்ளி வேலை நாட்களில் காலை மற்றும் மாலை வேளையில் 1 மணி நேரமும் மற்றும் சனிக்கிழமைகளிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தவும் அனுமதி வழங்கப்படுகிறது. 1 முதல் 9 வகுப்பு மாணவர்களுக்கு இது பொருந்தாது. இது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது.